நம்மை அறிவோம். Our God is an awesome God. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர், மகா வல்லமை பொருந்திய அந்த நீதியுள்ள தேவனின் ஆட்சி மகத்துவமானது. Our God is an awesome God. காலத்திற்கு பிறகு பூமி முழுவதும் பாவத்தால் நிறைந்திருந்தது. அந்த சூழ்நிலையிலும் ஒருவர் மட்டும் உத்தமராய் கடவுளோடு உறவாடினார். அவர்தான் ஆபிரகாம். அவரை மட்டும் தேவன் தனியே தேர்ந்தெடுத்து உயர்த்தினார். விசுவாச வீரனான ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும் தேவன் தனியே பிரித்தெடுத்தார். அவர்களே இஸ்ரவேலர்கள், தேவனுடைய உண்மையான ஜனங்கள். அப்ப மற்றவங்கெல்லாம் அவர்கள் தேவனால் ஒதுக்கப்பட்டு தேவனால் புறக்கணிக்கப்பட்ட புறஜாதிகள். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் மீறுதல்களினாலே எகிப்திலே அடிமைகளாய் இருந்தபோது மோசேயை கொண்டு அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய விதம் அற்புதமானது. இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் படையிலிருந்து தப்பிக்க தடையாய் இருந்த செங்கடலை இரண்டாய் பிளந்த அந்த தேவன் அற்புதமானவர்தானே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் தடையாயிருந்த எரிகோ கோட்டையை பாடல்களாலும் துதிகளாலும் தகர்த்து போட்ட அந்த தேவன் அற்புதமானவர் அல்லவா? இஸ்ரவேலின் படைகளை கேவலமாக திட்டிய அசுர அரக்கன் கோலியாத்தை சிறிய கூழாங்கற்களால் ஆடு மேய்க்கும் சின்ன தாவீதை கொண்டு வீழ்த்திய தேவன் அதிசயமானவர்.
கானானை மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கும் பட்டணங்களையும் வென்று இஸ்ரவேலை மிகப்பெரிய ஜனங்களாக்கிய இஸ்ரவேலின் தேவன் மகா அற்புதமானவர்.